நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோமே முதல் ரெண்டு ப்ரோமோட தொடர்ச்சி அப்படின்னா சொல்லலாம் அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கேவலமா மத்தவங்களை பேசிக்கிட்டே அலையிற குள்ளநரி கூட்டத்தோட உண்மையான முகங்கள் வெளிவர மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதாவது யார எல்லாம் நீங்க எப்படி எல்லாம் பேசிருக்கீங்க அப்படிங்கறத நாங்க போட்டு காட்டுறோம் எந்த காரணத்துக்காக நீங்க பேசுனீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்கறதான் டாஸ்கா இருக்குது இந்த மூணாவது ப்ரமோ பொறுத்தளவுல செவடங்காதுல சங்குதிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் அதாவது ஜோவியா கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா விசித்திர இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவுல ஜோவியா அவளோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கா

கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க இதுதான் இந்த சொல்லலாம் அதாவது இன்னைக்கான பொறுத்தளவுல அந்த ஒரு டாஸ்க்கு தான் போது அப்படின்னு சொல்லாம் வேற என்னங்க இவ்வளவு நாள் எவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பொது மேடைக்கு வருது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும்தான் தெரியாத விஷயங்கள் எவ்வளவா இருக்குது அதுவும் மாயா பூர்ணிமால அல்டிமேட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த பிரமோல எனக்கு ஒரு கருத்து இருக்குங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதீப்புக்கு எதிராக சதி பண்ணது ஆறு பேர் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம் எல்லா வீடியோலையும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் ஜோவியாவா இருக்கட்டும் ஐஷுவா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் ரவினாவா இருக்கட்டும் இந்த ஆறு பேர் தான் மெயின் காரணம் அதே நேரத்துல ஜோவிகாவை யாரும் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஜோவிகா யாரோட பேச்சலயே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே இல்ல அவங்களோட புத்தியே அதுதான் அடுத்தவங்களை மரியாதை இல்லாம பேசறது கேவலமா பேசறது கோவப்படுறது இதுதான் அவங்களோட ரியாலிட்டி அர்ச்சனாவுக்கு எதிராலாம் எவ்ளோ கேவலமா பேசிருப்பாங்க அவங்களுக்கு உடம்பு முடியாததை கூட ரொம்பவே கேலி கிண்டல் பண்ணி பேசிருப்பாங்க சரி அவங்க அம்மா வயசு இருக்கிற விசித்ராவை எவ்வளவு கேவலமா பேசிருக்கா இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே கேவலமா பேசியிருக்கா இவா எவ்வளவு கேவலமா ஆனாலும் பேசுவா கடைசி என்ன சொல்லுவாளுங்க இந்த குரூப்பே அதான் செய்யுது நம்ம எவ்வளவு வேணாலும் கேவலமா பேசுவோம் கமல் சார் வந்து கேட்கும் போது சாரி கேப்போம் நேத்து கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாவுல அதான் சொல்ற கமலுக்கு அதான் தேவை ஆனா பிரதீப் என்ன சொன்னாரு நான் தப்பு பண்ணல நான் எவன் எவன் முன்னாடியும் சொன்னாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னான் அதுதான் கமலுக்கு பிரச்சனை நான் கேட்டாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அவன் வெளியே தூக்க அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டாரு ஆனா இந்த பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு எப்பவுமே இப்படி கேவலமா தான் நடந்துகிட்டு இருக்கு தப்பு என்ன தப்பு பண்ணாலும் கடைசியா கமல் கேக்கும்போது சாரி சார் என்ன பண்ண மாட்டேன் சார் நீங்க சொன்னா சரி சார் நீங்க தான் சார் ஆண்டவர் அப்படின்னு பேசின உன்னையே சரிப்பா

இப்பம் போட்டு காட்டுறீங்க அத கொஞ்சம் ஓவரா இருக்கு மீதி எல்லாமே இந்த வாரங்கள்ல நடந்துதுதான் ஆனா நிக்சன் கூட மட்டும் பலசே போட்டுருக்கானுங்க எதுக்கு பழச போடுற மாயா மாமா ஐஷு நிக்சன் இவங்க மூணு பேருமே ராத்திரி உட்கார்ந்து பேசி இருப்பாங்களே நீ வெளிய போறதாக இருந்தா உன்ன நம்ம சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்ற உன்னோட லவர் வந்து இங்க என்ன வச்சு தப்பா பேசி உன்ன சேர்த்துக்கிட மாட்டான் சொல்ற ஏன் வீட்ல போய் தங்கு நான் அடுத்த வாரமே எவிக்ட் ஆகி வந்துடுவோம்ல நம்ம ரெண்டும் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிக்சன் பேசுனோம்ல அதெல்லாம் போட்டு காட்டுங்கப்பா மக்களுக்கு எதுக்காக மறைக்கிறீங்க எல்லாத்தையும் போட்டு காட்டுங்க அதே மாதிரி இன்னொன்னு அப்படி என்னதான் பிரதீப் கேவலமா பேசினா அப்படிங்கறத கண்டிப்பா கமல் இந்த வாரமாவது தெளிவுபடுத்தணும் இல்ல அப்படின்னா கமலுக்கு எதிரா எப்பவுமே கருத்துக்கள் வைக்கிறதுக்கு முன் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க சோஷியல் மீடியால கண்டிப்பா கமல நாரடிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வாரம் அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்க உங்களை பொறுத்தல இந்த ஜோபியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்